பாமக ஒவ்வொரு தேர்தலையும் எந்த கட்சியோட கூட்டணி வைக்க போறாங்கன்றத வழக்கமாகவே தேர்தல் தேதி அறிவித்த பிறகுதான் அவங்களுடைய கூட்டணி பேச்சுவார்த்தையும் மும்முரப்படுத்தி தேர்தல் தேதி அறிவிப்புக்கு பிறகுதான் யாரோட கூட்டணி வைக்க போறாங்கன்றதையும் அறிவிப்பாங்க. அதே போலதான் இந்த நாடாளுமன்ற தேர்தலுக்கான கூட்டணியும் பாஜக கூட தான் கூட்டணி வைக்க போறோங்கிறத தேர்தல் தேதி அறிவித்த பிறகுதான் அவங்க அறிவிச்சிருந்தாங்க. பாஜகவுக்கு பாமக பலம் சேர்க்க போறாங்களா அப்படிங்கிறத பார்க்கணும் அப்படின்னா பாமகவுடைய தேர்தல் வரலாறுகளை பார்க்க வேண்டியது முக்கியம். ஜூலை 16, 1989 தான் பாட்டாளி மக்கள் கட்சிங்கிற ஒரு கட்சியை தொடங்குறாரு டாக்டர் ராமதாஸ். இந்த கட்சியை தொடங்கும் போது சமூக நீதி, மனிதநேயம், ஜனநாயகம் இதெல்லாம் தான் எங்களுடைய குறிக்கோள் அப்படின்னும், தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மக்களுடைய முன்னேற்றம் மற்றும் நல்வாழ்வுக்காக உழைக்கக்கூடிய கட்சியா பாட்டாளி மக்கள் கட்சி இருக்கும்னு சொல்லப்பட்டது. 1989 சட்டமன்ற தேர்தலும் மக்களவை தேர்தலும் நடந்திருந்தது. ஆனா சட்டமன்ற தேர்தலில் பாமக போட்டியிடல. முதல் முறையா அந்த கட்சி ஆரம்பிச்ச வருஷமே நடந்திருக்கக்கூடிய மக்களவை தேர்தலில் தனித்து போட்டியிடுறாங்க. அதில் 39 தொகுதியில் எந்த தொகுதியிலையும் வெற்றி பெறல பாமக. ஆனால் கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னென்னா, போட்டியிட்ட முதல் தேர்தலே வட மாவட்டங்களில் பாமகவினுடைய வேட்பாளர்கள் பலர் நிறைய வாக்குகளை பெறாங்க. கிட்டத்தட்ட பாமகவினுடைய வாக்குகள் 15 லட்சம் வாக்குகளாக இருந்தது. அதாவது 5% வாக்குகளை பெறாங்க. முதல் தேர்தலிலேயே 5% வாக்குகளை பெற்றிருந்தது பெரிய விஷயமாக பார்க்கப்பட்டது. பொதுவாகவே பாமகவுக்கு வன்னிய சமுதாயத்தை சேர்ந்த வாக்குகள் பலமாகவே இருந்துட்டு வருது. ஆனால் இது மட்டும் போதாதுன்னு நினைச்ச டாக்டர் ராமதாஸ் வடக்கில் வன்னியர்களுடைய வாக்குகளையும் தெற்குல தேவேந்திர குல வேளாளர்களுடைய வாக்குகளையும் பெறக்கான முயற்சிகளில் ஈடுபடுறாரு. அது மட்டும் இல்லாமல் இஸ்லாமியர்களுடைய வாக்குகளையும் பெறுவதற்கான முயற்சிகளில் ஈடுபட்டிருந்திருக்காரு. அது மட்டும் இல்லாமல் பாமகவினுடைய பலத்தை சோதிக்கக்கூடிய ஒரு தேர்தலாக அமைஞ்சது 1991 நடந்த சட்டமன்ற தேர்தல் தான். இந்த சட்டமன்ற தேர்தலில் பாமக தலைமையில் ஒரு கூட்டணி உருவாகுது. அதுல 199 இடத்துல பாமக போட்டியிடுறாங்க. இதுதான் முதலும் கடைசியுமா பாமக இத்தனை தொகுதிகளில் போட்டியிட்ட தேர்தலாகவும் இருந்தது. இவங்களுடைய கூட்டணியில முஸ்லீம் லீக், குடியரசு கட்சி, தமிழன் தேசிய இயக்கம், தமிழ் தேசிய பொதுவுடைமை கட்சின்னு இந்த கட்சிகள் எல்லாம் சேர்ந்துதான் அந்த தேர்தலை சந்திக்கிறாங்க. அதே போல அந்த வருஷமே நடந்திருந்த மக்களவை தேர்தலையும் பாமகவும் முஸ்லீம் லீகும் சேர்ந்து போட்டியிடுறாங்க. இதுல பாமக 31 தொகுதிகளில் போட்டியிடுறாங்க, முஸ்லீம் லீக் 5 தொகுதிகளில் போட்டியிடுறாங்க. இந்த மக்களவை தேர்தலின் போதுதான் கருணாநிதி மற்றும் எம்ஜிஆரினுடைய அமைச்சரவையில் இடம்பெற்றிருந்த தலைவரான பண்ருட்டி ராமச்சந்திரன் பாமகவுக்கு வராரு. அந்த தேர்தலில் பாமகவுக்காக பண்ருட்டி வேட்பாளராகவும் களமிறங்குறாரு பண்ருட்டி ராமச்சந்திரன். ராஜீவ்காந்தி அனுதாபாலை வீசிட்டு இருந்த அந்த தேர்தலில் போட்டிட்டு இருக்கக்கூடிய 31 தொகுதிகளில் பண்ருட்டி ராமச்சந்திரனை தவிர எல்லா வேட்பாளர்களும் தோல்வியை தான் சந்திச்சிருந்தாங்க. அப்போதான் டாக்டர் ராமதாஸ் என்ன முடிவெடுக்கிறாருன்னா, சின்ன சின்ன கட்சிகளோட கூட்டணி வைக்கிறது தேர்தலை சந்திக்கிறதுக்கு போதுமானதா இல்லை, பெரிய கட்சிகளோட கூட்டணி கண்டிப்பா தேவைங்கிற ஒரு அவசியத்தையும் அவர் உணர்ந்து அதுக்கான முயற்சிகளில் ஈடுபடுறாரு. பெரிய கட்சிகள் கூட கூட்டணி வைக்கிறதுக்கான முயற்சிகளில் ஈடுபட்டிருந்த ராமதாஸினுடைய பார்வை திமுக பக்கம் திரும்புது. திமுகவுக்கும் வாக்கு வங்கிக்கான அவசியம் ஏற்படுது. அப்போ பாமக திமுகவோட கூட்டணியில் போய் சேர்றாங்க. சிபிஐ, சிபிஎம் இவங்க எல்லாமே அந்த கூட்டணியில் இருந்ததுனால அது ஒரு வலுவான கூட்டணியாக இருக்கும்னு நினைக்கிறாரு டாக்டர் ராமதாஸ். ஆனால் தேர்தலுக்கான தொகுதி பங்கீடுன்னு வரும்போது பிரச்சனை ஏற்பட்டு அந்த கூட்டணியிலேருந்து வெளியில் வந்து வாழப்பாடியார், திவாரி காங்கிரஸ், மதிமுக, பாமக இந்த 3 கட்சிகளும் சேர்ந்து தேர்தலை சந்திக்கிறாங்க. ஆனால் இவங்களுக்கு தோல்விதான் மிஞ்சது. பிறகு 1996 சட்டமன்ற தேர்தலில் 116 இடங்களில் போட்டிட்டு இருந்த பாமகவுக்கு 4 இடங்களில் தான் வெற்றி கிடைக்குது. அந்த தேர்தலில் அதிமுக மேலே பெரிய அளவில் அதிருப்தி அலை இருந்த நேரத்தில் திமுகவுக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றியும் கிடைக்குது. அதுக்கு பிறகு தான் வாழப்பாடி ராமமூர்த்தி டாக்டர் ராமதாஸை அதிமுகவினுடைய கூட்டணிக்கு அழைப்பு விடுக்கிறாரு. 1998 மக்களவை தேர்தலில் தான் முதல் முறையாக பாமக அதிமுகவோட கூட்டணி வைக்கிறாங்க. இந்த கூட்டணியில் பாமகவுக்கு 5 தொகுதிகள் ஒதுக்கப்படுது. அந்த 5ல 4 தொகுதிகளில் வெற்றி பெறுறாங்க பாமக. இந்த 4 தொகுதியினுடைய வெற்றியின் மூலமாக வாஜ்பாய் அரசினுடைய அமைச்சரவையிலையும் இவங்களுக்கு இடம் கிடைக்குது. ஆனால் வாஜ்பாய் அரசுங்கிறது 13 மாதங்கள்லேயே அந்த ஆட்சி கலைக்கப்படுறது. ஆட்சி கலைக்கப்பட்டப்போ பாஜக
கூட திமுக கூட்டணி அமைக்கிறாங்க. அந்த கூட்டணியில பாமகவும் போய் சேர்ந்துடுறாங்க. பாஜக திமுக கூட்டணியில தொடர்ந்து இருந்த பாமக 1999 மக்களவை தேர்தலையும் இதே கூட்டணியில இருந்துதான் தேர்தலை சந்திச்சிருந்தாங்க. ஆனா அந்த மக்களவை தேர்தலில் மு கருணாநிதி ஒரு வித்தியாசமான நடைமுறையை கையில் எடுக்கிறாரு. அதாவது பாமகவுக்கும் வாழப்பாடி ராமமூர்த்தினுடைய தமிழக ராஜீவ் காங்கிரஸ் கட்சிக்கும் சேர்த்து 9 தொகுதிகளை ஒதுக்குறாரு. செல்வாக்கு அடிப்படையில் ரெண்டு பேரையும் தொகுதிகளை பிரிச்சுக்க சொல்றாரு. ஆனா வாழப்பாடி ராமமூர்த்திக்கு 2 தொகுதிகள் கொடுக்கறதுக்கு டாக்டர் ராமதாஸ் முன் வரல. வாழப்பாடி ராமமூர்த்தியும் வேற வழி இல்லாம 1 தொகுதிகளை ஏத்துக்கிட்டாரு. பாமக 8 தொகுதிகளில் போட்டியிடுறாங்க. போட்டியிட்ட இந்த 8 தொகுதிகளில் 5 தொகுதிகளில் பாமக வெற்றி பெற்று ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றியும் பதிவு செய்கிறாங்க. வாழப்பாடி ராமமூர்த்தினுடைய கட்சி அந்த 1 தொகுதி சேலத்தில் போட்டியிட்டதுலையும் தோல்வி அடைஞ்சிருந்தாங்க. பாமக அடுத்தடுத்த வெற்றிகளை பார்த்திருந்த தெம்பில் டாக்டர் ராமதாஸ் என்ன சொல்கிறாருன்னா, பாமக இடம்பெற்றிருக்க கூட்டணியே வலுவான கூட்டணி அப்படின்னு சொல்கிறாரு. மக்களவை தேர்தலில் பாஜக திமுக கூட்டணியில் தொடர்ந்து வந்துட்டு இருந்த பாமக ஒரு கட்டத்தில் திமுகவுக்கும் பாமகவும் ஏற்பட்ட அரசியல் மோதல் காரணமாக திமுக கூட்டணியிலேருந்து வெளியில் வந்து 2001 சட்டமன்ற தேர்தலில் அதிமுகவோட கூட்டணி சேர்ந்து சந்திக்கிறாங்க. இந்த அதிமுக கூட்டணியில் இருக்கும்போது தமிழ்நாட்டில் 27 தொகுதிகளையும் புதுச்சேரியில் 10 தொகுதிகளையும் ஒதுக்குறாங்க பாமகவுக்காக. அதில் ஜெயலலிதாவுக்கும் டாக்டர் ராமதாஸுக்கும் ஒரு டீலும் இருந்தது. அது என்ன அப்படின்னா, புதுச்சேரியில் பாமக வெற்றி பெறும் பட்சத்தில் புதுச்சேரியில் அந்த அரசுங்கிறது பாமக 2 வருஷமும் அதிமுக 2 வருஷமும் ஆட்சி நடத்துவாங்க அப்படிங்கிற ஒரு டீலும் இருந்தது. ஆனால் அந்த தேர்தலில் புதுச்சேரியில் பாமக வெற்றி பெறவே இல்லை. தமிழ்நாட்டில் பாமகவுக்கு 20 எம்எல்ஏக்கள் கிடைச்சாங்க. அதிமுக கூட்டணியில் இருந்த பாமக அரசியல் மோதல் காரணமாக அதிமுக கூட்டணியிலிருந்து வெளியில் வந்துட்டாங்க. பிறகு 2004 நடந்த மக்களவை தேர்தலில் திமுக காங்கிரஸ் கூட்டணியோட சேர்ந்தாங்க பாமக. இதில் அவங்களுக்கு 6 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டிருந்த நிலையில் 6 தொகுதிகள்லையும் வெற்றியை பதிவு செஞ்சு மிகப்பெரிய ஒரு வெற்றியை பதிவு செஞ்சுருந்தாங்க. இந்த தேர்தலில் போட்டியிடும்போது கூட்டணி பேச்சுவார்த்தையிலேயே 6 தொகுதிகளும் 1 மாநிலங்களவை உறுப்பினர் இடமும் வேணும் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய கோரிக்கையாக இருந்தது. அதை ஏற்று தான் இந்த தேர்தலில் போட்டியிட்டு இருந்தாங்க. ஸோ இந்த தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற பிறகு அன்புமணி ராமதாஸ் மாநிலங்களவை உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்படுறாரு. அந்த மக்களவை தேர்தலில் அன்புமணி ராமதாஸ் போட்டியை இடலை அப்படின்னாலும் திமுக காங்கிரஸ் கூட்டணியில் பாமகவுக்கு இருந்த அந்த அக்ரிமெண்ட் காரணமாக மாநிலங்களவை உறுப்பினராக ஆகி மன்மோகன் சிங்கனுடைய அமைச்சரவையில் அமைச்சர் பதவியும் கிடைக்குது அன்புமணி ராமதாஸுக்கு. அதாவது சுகாதாரத்துறை இணையமைச்சராக இருந்திருந்தார். அது வரைக்கும் சட்டமன்ற தேர்தலில் திமுகவோட கூட்டணி வைக்காத பாமக முதல் முறையாக 2006 சட்டமன்ற தேர்தலில் திமுக கூட்டணியில் இருந்து போட்டியிடுறாங்க. அந்த தேர்தலில் பாமகவுக்கு 31 தொகுதிகள் ஒதுக்கப்பட்ட நிலையில் 18 தொகுதிகளில் வெற்றி பெறுறாங்க. அந்த தேர்தலில் திமுகவுக்கு பெரும்பான்மை இல்லாத நிலையில் பாமக வெளியில் இருந்து திமுகவுக்கு ஆதரவு தெரிவிச்சிருந்தாங்க. ஆனாலும் திமுக கொண்டு வந்த துணை நகர திட்டத்துக்கு டாக்டர் ராமதாஸ் அப்போது அவரை எதிர்ப்புதான் தெரிவிச்சிருந்தார். இந்த பிரச்சனை எப்போ உச்சகட்டம் அடைஞ்சதுன்னா, திமுக அரசுக்கு பாமகவினுடைய தலைவரும் நிறுவனருமான டாக்டர் ராமதாஸ் 0 மதிப்பெண் தான் கொடுப்பேன் அப்படின்னு சொன்ன விஷயம் மிகப்பெரிய ஒரு சர்ச்சையை ஏற்படுத்தியிருந்தது. மறுபடியும் திமுக கூட்டணியிலிருந்து வெளியில் வந்த பாமக 2009 மக்களவை தேர்தலில் அதிமுக கூட்டணியிலிருந்து போட்டியிடுறாங்க. இந்த தேர்தலில் பாமகவுக்கு 7 தொகுதிகளும் 1 மாநிலங்களவை உறுப்பினர் தொகுதியும் ஒதுக்கப்படுது. ஆனால் இந்த 7 தொகுதிகள்லையும் பாமக தோல்வியை தான் சந்திச்சிருந்தாங்க. அதுதான் பாமகவினுடைய தேர்தல் அரசியலில் ஒரு திருப்பு முனையாகவே அமைஞ்சது. அப்போதான் பெரிய கட்சிகளோட கூட்டணி வச்சப்பவும் பாமக தோல்வி அடையுது அப்படின்னு நினைச்சாரு டாக்டர் ராமதாஸ். அதுக்கப்புறம் அந்த தேர்தலுக்கு அப்புறம் பாமகவினுடைய வாக்கு வங்கியும் பல மாவட்டங்களில் குறைய ஆரம்பிச்சது. அதுக்கான ஒரு முக்கிய காரணமாக இருந்தது விஜயகாந்தனுடைய தேமுதிகவும் கூட. அதுக்கு பிறகு 2011 சட்டமன்ற தேர்தலில் அதிமுக கூட தேமுதிக கூட்டணி வைக்கலாம்னு தெரிஞ்சுக்கிட்ட டாக்டர் ராமதாஸ் அவருடைய பார்வைங்கிறது திமுக பக்கம் திறந்தது. அப்போ அவருடைய இல்ல திருமண விழாவுக்கு பத்திரிக்கை வைக்க மு கருணாநிதியை சந்திக்கிறதுக்கு போறாரு. அன்னைக்கே திமுக பாமக கூட்டணிக்கான கூட்டணி பேச்சுவார்த்தை முடிஞ்சு ஒப்பந்தமும் கையெழுத்தாகுது. இந்த தேர்தலில் பாமகவுக்கு 30 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டிருந்த நிலையில் 3 தொகுதிகளில் தான் இவங்களுக்கு வெற்றி கிடைச்சிது. அப்போ தான் சின்ன கட்சியோடு சேர்ந்தாலும் பாமகவுக்கு வெற்றி கிடைக்கல, பெரிய கட்சியினுடைய கூட்டணி வச்சிருந்தாலும் பாமகவுக்கு வெற்றி கிடைக்கலன்னு நினச்ச டாக்டர் ராமதாஸ் இனிமேல் பெரிய கட்சிகளோட கூட்டணி இல்லை அப்படின்ற
ஒரு முடிவுக்கும் வந்து அதை அறிவிக்கவும் செஞ்சார். திராவிட கட்சிகளால் தான் தமிழகம் சீரழிஞ்சு போனதாகவும் சொல்லி இனிமேல் திராவிட கட்சிகளோடையும் கூட்டணி இல்லை, மத்திய கட்சிகள் அதாவது தேசிய கட்சிகளோடையும் கூட்டணி இல்லை அப்படிங்கிற ஒரு அறிவிப்பையும் கொடுத்திருந்தார். பாமக தலைமையில் தான் இனிமேல் கூட்டணி அமையும்ன்ற அறிவிப்பை கொடுத்திருந்தார். ஆனால் தேர்தல் நெருக்கத்தில் பாமக யாரோடவாவது கூட்டணி வைப்பாங்களா அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பும் இருந்தது, ஒரு கேள்வியும் இருந்தது. அந்த நேரத்தில் அவர் என்ன முடிவு எடுப்பார் அப்படிங்கிறதும் ஒரு கேள்வியாகவே இருந்தது. தேர்தல் நெருக்கத்தில் தன்னுடைய முடிவை மாற்றிக்கிட்டார் பாமகவினுடைய தலைவர் டாக்டர் ராமதாஸ். அப்போது 2014 தேர்தலில் தேமுதிக பாமக பாஜக மதிமுக இருந்த கூட்டணியில் பாமக போட்டிக்கிட்டு இருந்தாங்க. இந்த தேர்தலில் அவங்களுக்கு 8 இடங்கள் கொடுக்கப்பட்டிருந்த நிலையில் ஒரு தொகுதியில் மட்டும் வெற்றியை பதிவு செஞ்சுருந்தாங்க பாமக. தருமபுரியில் அன்புமணி ராமதாஸ் வெற்றி பெற்றிருந்தார். 2016 சட்டமன்ற தேர்தலில் பாமக எந்த கட்சிகளோடையும் கூட்டணி வைக்க போகிறதில்லைங்கிறத அறிவித்ததோடு அதிமுக திமுக மாதிரியான கட்சிகளோட கூட்டணி வச்சது எங்களுடைய தவறு தான் அப்படின்னு மக்கள்கிட்ட மன்னிப்பும் கேட்டிருந்தார் டாக்டர் ராமதாஸ். அது மட்டும் இல்லாமல் அந்த தேர்தலில் பாமக தனித்து போட்டியிட்டு இருந்தாங்க. தங்கள் கட்சியுடைய முதல்வர் வேட்பாளராக அன்புமணி ராமதாஸ் அறிவிக்கப்பட்டிருந்தார். ஆனாலும் அந்த தேர்தலில் பாமகவுக்கு மிகப்பெரிய ஒரு தோல்வி தான் கிடச்சிருந்தது. எம்பியாக இருந்த அன்புமணி ராமதாஸும் அவர் போட்டியிட்டு இருந்த தருமபுரி தொகுதியில் தோல்வியை தான் சந்திச்சிருந்தார். அதுக்கு பிறகுதான் மத்தியில் ஆளக்கூடிய பாஜக அரசையும் மாநிலத்தில் ஆளக்கூடிய அதிமுக அரசையும் தொடர்ந்து விமர்சனம் செஞ்சுட்டு வந்தார் டாக்டர் ராமதாஸ். மோடி கொண்டு வரக்கூடிய திட்டங்கள் எதுவாக இருக்கட்டும், அதிமுக அரசு கொண்டு வரக்கூடிய திட்டங்கள் எதுவாக இருக்கட்டும், அதுக்கு விமர்சனங்களை மட்டுமே முன்வச்சிட்டு இருந்தார். ஆனாலும் தேர்தல் நெருக்கத்தில் பாமகவுடைய முடிவு என்னவா இருக்க போகுது அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுந்தது. அந்த நிலையில தான் 2019 ஆளுநர் உரைக்கான ஒரு அறிக்கையை வெளியிடுறாரு டாக்டர் ராமதாஸ். அதில் அவர் என்ன சொல்லியிருந்தார்னா, அந்த ஆளுநர் உரையை பாராட்டி அறிக்கையை வெளியிட்டிருந்தார். அது மட்டும் இல்லாமல் அப்போதான் பொங்கல் டைம் வந்த காரணத்தினால அரசு பொங்கல் பரிசை அறிவிக்கிறாங்க. பொதுவாகவே இலவசங்களுக்கு எதிராக இருக்கக்கூடிய டாக்டர் ராமதாஸ் அந்த டைம் இலவசங்கள் பொங்கல் பரிசை ஆதரித்து அறிக்கையும் கொடுக்குறாரு. அது மட்டும் இல்லாமல் தொழிலாளர்களுக்கு 2000 ரூபாய் கொடுக்கப்படும் அப்படின்னு இபிஎஸ் ஒரு திட்டத்தை அறிவிக்கிறாரு. அந்த திட்டத்துக்கும் ஆதரவு தெரிவிச்சிருந்தாரு டாக்டர் ராமதாஸ். பாமக இந்த மாதிரியான பாசிட்டிவ் சிக்னல்ஸை கொடுக்கறத கவனிச்ச அதிமுக அவங்களுடைய அமைச்சர்கள் எல்லாமே போய் பாமகவோட பேச்சுவார்த்தை நடத்தி இந்த தேர்தலுக்கான கூட்டணியும் அமைக்கிறாங்க. அந்த தேர்தலில் பாமகவுக்கு 7 தொகுதிகள் ஒதுக்கப்படுது. அந்த டைம்ல சில இடங்கள்ல சட்டமன்ற இடைத்தேர்தல் நடந்திருந்தது. சட்டமன்ற இடைத்தேர்தல் நடக்கக்கூடிய தொகுதிகளில் சிலதில் பாமகவுக்கு வாக்குப்பந்தி இருந்தாலுமே அந்த தேர்தலில் அவங்க போட்டியிடாமல் அதிமுகவுக்கு தான் ஆதரவு தெரிவிச்சிருந்தாங்க. ஆனாலும் இந்த தேர்தலில் போட்டியிட்ட போதும் பாமகவுக்கு தோல்வி தான் கிடச்சிருந்தது. பாமக மட்டும் இல்லாமல் அதிமுகவுக்கும் தோல்வி தான் கிடச்சிருந்தது. இந்த தேர்தலில் அன்புமணி ராமதாஸுமே தோல்வி அடைஞ்சிருந்தார். மக்களவை தேர்தலுக்கான அதிமுக பாமக கூட்டணி பற்றி நிறைய விமர்சனங்கள் வர ஆரம்பிச்சிருந்தது. இந்த விமர்சனங்களுக்கெல்லாம் பதில் சொன்ன டாக்டர் ராமதாஸ், கொள்கைகளில் தேக்கு மரமாக இருந்தாலும் கூட்டணி நிலைப்பாட்டில் தமிழகத்தினுடைய நலன் கருதி நாணலாக இருக்கிறதுல தப்பு இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தார். தொடர்ந்து அதிமுக கூட்டணியிலேயே இருந்துட்டு வந்தாங்க பாமக. பாமகவுடைய கூட்டணிங்கிறது ஒரு கட்டத்தில் சட்டமன்ற தேர்தல்களில் அதிமுகவோட கூட்டணி வைக்கிறதும் நாடாளுமன்ற தேர்தலில் பாஜகவோட கூட்டணி வைக்கிறதும் தொடர்ந்துட்டு வந்துட்டு இருந்தது. 2021 சட்டமன்ற தேர்தலில் பாமக ஒரு முக்கியமான முடிவு எடுத்தாங்க. அப்போது அவங்க வந்து தொடர்ந்து வன்னியர்களுக்கான உள் ஒதுக்கீடை வலியுறுத்தி போராட்டங்கள் நடத்திட்டு வந்திருந்தாங்க. அப்போது அதிமுக அரசு எடுத்திருந்த ஒரு முக்கிய முடிவு, அதாவது வன்னியர்களுக்கான உள் ஒதுக்கீடு 10.5% ஒதுக்கீடை கொடுத்தாங்க. ஸோ இதனால் பாமக 2021 சட்டமன்ற தேர்தலில் அதிமுகவோட கூட்டணி வச்சு போட்டிட்டு இருந்தாங்க. இதுல பாமகவுக்கு 23 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டிருந்த நிலையில 5 தொகுதிகளில் வெற்றியை பெற்றிருந்தாங்க. ஆனாலும் அதுக்கப்புறம் நடந்த ஊரக உள்ளாட்சி தேர்தலில் பாமக தனித்து தான் போட்டிட்டு இருந்தாங்க. இப்படி பாமகவினுடைய தேர்தல் வியூகங்களையும் தேர்தல் கூட்டணிகளினுடைய வரலாறு எடுத்து பார்த்தோம் அப்படின்னா அவங்க சட்டமன்ற தேர்தலுக்கு ஒரு கூட்டணியையும் நாடாளுமன்ற தேர்தலுக்கு ஒரு கூட்டணியையும் வச்சிருக்கிறத பார்க்க முடியுது. அதே போல ஒரு சட்டமன்ற தேர்தலில் ஒரு கூட்டணியில் இருந்தால் அடுத்து வரக்கூடிய
நாடாளுமன்ற தேர்தலில் வேற ஒரு கூட்டணியில் அவங்க இடம்பெறதையும் பார்க்க முடியுது. பொதுவாகவே பாமக மாற்றி மாற்றி அவங்களுடைய கூட்டணிகளை மாற்றிக்கிட்டே இருப்பாங்க, ஒரு நிலையான நிலைப்பாட்டில் இருக்க மாட்டாங்கன்ற ஒரு விமர்சனமும் எப்பவுமே இருந்துட்டு வரும். அதே போல் இதில் முக்கியமாக பாமகவினுடைய வாக்கு சதவீதத்தை பார்த்தோம் அப்படின்னா, முதல் தேர்தல் அவங்க போட்டிட்ட முதல் மக்களவை தேர்தலில் 5% வாக்குகளை பெற்றிருந்தாங்க. அதுக்கப்புறமும் ஆனால் அவங்க போட்டிட்ட அடுத்தடுத்த மக்களவை தேர்தல்கள்லையும் அவங்களுடைய வாக்கு சதவீதம்ங்கிறது 5.8-6% வாக்கு 7% வாக்குன்ட்டு இதே அளவில் ஒரு ஆவரேஜான ஒரு அளவுலேயே தான் இருந்துட்டு வந்தது. இவங்களுடைய வாக்கு சதவீதம் அதிகரிக்கவும் செய்யவே இல்லை. ஸோ அப்படி இருக்கக்கூடிய சூழலில் அரசியலில் எப்போவுமே ஒரு கட்சி தொடர்ந்து தோல்வி அடைஞ்சிட்டே வந்தாலும் அவங்க வந்து மொத்தமாக அரசியலை விட்டு வெளியில் போயிட்டாங்கன்னு சொல்ல முடியாது. எப்போ வேணால் அந்த கட்சியை வந்து திரும்பவும் வெற்றி பெற்று வரலாம், ஆட்சி கூட அமைக்க முடியும் அப்படிங்கிறதும் சொல்லுவாங்க. அதே மாதிரி இந்தியாவில் நிறைய கட்சிகள் அந்த மாதிரி ஒரு எக்ஸாம்பிளாகவும் இருந்திருக்காங்க. ஆனால் இங்கே பாமகவினுடைய நிலைப்பாட்டை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, டெர்மினல் டிக்ளைன் அப்படின்ற ஒரு டேர்மை சொல்லுவாங்க. அதாவது இதுக்கப்புறம் எந்த ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டும் பண்ண முடியாத ஒரு சூழலில் இருக்கிறத டெர்மினல் டிக்ளைன்னு சொல்லுவாங்க. பாமகவினுடைய நிலைமை அவங்களுடைய தேர்தல் வெற்றிகளையும் தேர்தல் வரலாற்றுகளையும் பார்த்தோம் அப்படின்னா, டுவர்ட்ஸ் த டெர்மினல் டிக்ளைன்ற ஒரு ஸ்டேஜில் தான் பாமக இருக்குதோ அப்படிங்கிற ஒரு பிம்பமும் தெரிய வருது.